வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா அரோமேட்டிசிட்டி அரோமேட்டிக் தன்மை இந்த டாபிக் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கரிமை வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன சார் இது அரோமேட்டிக் தன்மை அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிம வேதியியல் கரிம வேதியலில் வந்து நமக்கு வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும் ஆனால் சில காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நறுமணம் தரும் அந்த நறுமணம் தரக்கூடிய காம்பவுண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஸோ அரோமான்ற வ வார்த்தையை பேர் பார்த்திங்கன்னா நறுமணம் என்ற பொருளாகும் ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த காம்பவுண்டாம் அரோமேட்டிக் தன்மதி காட்டப்போகுது ஸோ கரிம வைதிகளை எல்லா காம்பவுண்டும் நமக்கு நறுமணம் இல்லை ஸோ நம்ம சில காம்பவுண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு நறுமணம் தரும் ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது அரோமேட்டிக் காம்பவுண்டு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்து சில காம்பவுண்டவுண்ட்ண்ட்ண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஹீட்டில் ஃப்ளேம் பண்ணும்போது சூட்டி ஃப்ளேவராக ஃப்ளேம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி நம்மளால் போ கரி விதையில் ஒரு சேர்மத்தை வந்து கரி நம்மளால் சொல்ல முடியும் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்ல முடியும் ஸோ எல்லா டைமும் நம்மளால் இப்படி ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது ஸோ கெமிக்கலாக இல்லை டெக் தியரியாக வி ஹாவ் சம் கான்செப்ட்ஸ் அந்த கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேர்மம் இந்த நாலு கண்டிஷனை ஒபே பண்ணுச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்ல போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வளைய வடிவம் ஸோ ஒரு சேர்மம் கண்டிப்பாக ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஓப்பன் சைக்கிளாக இருந்துச்சுன்னா அது வந்து அரோமேட்டிக் சிட்டிக்குள்ளே வரவே வராது அரோமேட்டிக் தன்மை அந்த பொருளில் இருக்காது அந்த அந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு வந்து நறுமணம் தராது செகண்ட் பாயிண்ட் குளோபேனா ஸ்ட்ரக்சர் ஸோ குளோப் என்ன சச்சர் என்று பார்த்தீங்கன்னா அந்த மாலிக்குள்ளே இருக்க எல்லா ஆட்டமும் ஒரு தளத்தில் இருக்கணும் அதான் ஒரு தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சம தளத்தில் இருக்கணும் ஸோ ஒரு தளம்னா இப்படி வச்சுக்கலாம் எந்த கோணத்தை எந்த தளத்தில் நான் வச்சுக்கலாம் ஆனால் சமதளமாக இருக்கணும் எல்லா ஆட்டமும் எல்லா அணுக்களும் அந்த மாலிக்கு அந்த மூளைக்குள்ளே இருக்க எல்லா ஆட்டமும் எனக்கு சமதளத்தில் இருக்கணும் அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் டீலோக்கலைஸ்டு காஞ்சிகேஷன் சிஸ்டம் ஸோ டீலோக்கலைஸ்டு காஞ்சிகேஷன் சிஸ்டம்னா ஒன்றின் விட்டு ஒன்று தொடர்பு உடைய அல்லது இணைவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் பான் சிங்கிள் பான் டபுள் பான் மாற்றி மாற்றி இருக்கும்போது டீலோக்கலைஸ்டு அப்படின்ற வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளடங்கா ஸோ பையலை ட்ரான்ஸ் உள்ளடங்காமல் சுற்றிட்டே இருக்கும் அதுதான் வந்து ஒன்றின் விட்டு ஒன்று தொடர்பு உடைய இல்லை அல்லது இணையமைப்புன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியும் இருக்கணும் ஸோ சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் கோப்ளைனார் டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ் இல்லாட்டி அது என்னோன்னு சொல்லலாம் காஞ்சிகேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம் இணையமைப்புன்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு காம்பவுண்ட்ஸ் மூணும் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி அடுக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஹக்கிள்ஸ் ரூல் ஹக்கிள்ஸ் ரூல் என்னென்னா அதில் வந்து ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ ரூல்ஸ் இருக்கும் ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ ரூல்னு சொல்லுவாங்க அதில் என்னென்னா ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் பை டீலோக்கலைஸ் எலக்ட்ரான்ஸ் அது வந்து ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ ரூலில் ஒபே பண்ணணும் ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம அடுத்து வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஸோ ஸ்ட்ரைக்ளிக் ஸ்டர்னால் என்ன சொன்னோம் வளைய வடிவம் ஸோ ஒரு காம்பவுண்ட் ஒரு ஆர்கானிக் காம்பு கரிம சேர்மத்தில் ஒரு காம்பவுண்ட் வந்து எனக்கு சைக்ளிக்காக இருக்கணும் ஓபன் சைக்கிளாக இருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த காம்பவுண்ட்லாம் வந்து எனக்கு ஒபி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைக்கிள் ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்த்தாலே சொல்லலாம் கண்டிப்பாக அது அரோமேட்டிக் ஸ்மெல் கொடுக்க போகிறது தட் மீன்ஸ் என்னது நறுமணம் தரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த காம்பவுண்ட் பேர் பென்சேல் ஆல்கஹால் இந்த காம்பவுண்ட் பேர் என்னது

பென்ஜின் கூட ஓகச் பாண்டு வந்து நேராக பொருந்திருந்துச்சின்னா அது ஆரோமேட்டிக் ஆல்கோலாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் அது பென்சின் வெளியே இருக்குது வெளியே இருக்குது என்னது ஓப்பன் சைக்கிள் அப்போ வெளியே இருக்க காம்பவுண்ட் ஓகச் வந்து ஆட்டோமேட்டிக்கானு பார்த்திங்கன்னா அது ஆரோமேட்டிக் கிடையாது பட் இந்த சைடு ஆரோமெட்டிக் ரிங் இருக்குது பட் வெளியே இருக்க காம்பவுண்டில் இருக்க ஓகச் அது ஆரோமேட்டிக் ஆல்கோலிக் கேட்டகிரிகளும் வராது ஸோ அது என்ன கேட்டகிரி அலிஃபேட்டிக் கேட்டகிரியாக மாறிவிடும் டேரெக்டாக இந்த இடத்துல பொருந்திருந்துச்சுன்னா அது ஆரோமேட்டிக் ஆல்கஹாலாக இருக்கும் டேரெக்டாக பென்ஜினிங்கில் பொருந்திருந்தால் அது ஆரோமேட்டிக் ஆல்கஹாலாக இருந்திருக்கும் ஓகேவா ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு ஸோ நம்மளோட காம்பவுண்ட் எப்படி இருக்கணும் சைக்கிளிக் செக்சராக இருக்கணும் அது வந்து சைக்கிளிக் செக்சர் உடையதாக இருக்கலாம் ஸோ அது த்ரீ மெம்பராக இருக்கலாம் ஃபோர் மெம்பராக இருக்கலாம் ஃபார் த்ரீ மெம்பர் ஃபோர் மெம்பர் சைக்ளிக் செக்சர்ஸ் தென் சிக்ஸ் மெம்பர் செவன் மெம்பர் ஸோ செவன் மெம்பர் ஸோ இது மாதிரி எயிட் மெம்பர் நைன் மெம்பர் எதாவதுனா இருக்கலாம் பட் சைக்லி சக்சலாக இருக்கணும் ஓபன் சைக்கிளாக இருக்கக்கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தென் செகண்ட் ஒன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட் ஆனால் நீங்கள் வந்து அது தெளிவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிகேஷன் சிஸ்டம் ஒன்றின் ஒட்டு ஒன்று தொடர்புடையவை அல்லது இணை அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன சார் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஏழு வகையான காஞ்சிகேஷன் சிஸ்டம் இருக்கு செவன் டைப்ஸ் ஆஃப் ேஷன் சிஸ்டம் ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பைப்பை காஞ்சிகேஷன் ஸோ ஃபஸ்ட் கேட்டகிர பார்த்தீங்கன்னா பைப்பை காஞ்சிகேஷன் ஸோ இந்த பைப்பை காஞ்சிகேஷன் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் பான் சிங்கிள் பான் டபுள் பான் ஸோ எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு டபுள் பான் இருக்கணும் அடுக்கடுத்த சிங்கிள் பாண்டாக இருக்கணும் அதுக்கடுத்த பான் டபுள் பாண்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் இது ஓபன் சைக்கிளிக்கில் பட் நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்திகாண்டி சொல்றது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பை எலக்ட்ரான்ஸ் இது இன்னொரு பை எலக்ட்ரான்ஸ் ஸோ நல்லா பாருங்க பான் அதுக்கடுத்து சிங்க சிங்கிள் பான் டபுள் பான் சிங்கிள் பான் அடுத்து டபுள் பான் ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய காஞ்சிகேஷன் பேர் தான் என்னது பைப்பை காஞ்சிகேஷன் ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து எனக்கு வந்து பைப்பை காஞ்சிகேஷன் கொடுக்கும் ஸோ வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது வி ஹாவ் லைக் சைக்ளிக் செக்சரில் இருக்கக்கூடிய இது டபுள் பான் சிங்கிள் பான் டபுள் பான் சிங்கிள் பான் ஸோ இதுவுமே ஒரு காஞ்சிகேஷன் என்ன காஞ்சிகேஷன் பார்த்தீங்கன்னா பை பை காஞ்சிகேஷன் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு காஞ்சிகேஷன் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த நாலு ரூலில் ரெண்டாவது ரூல் காஞ்சிகேஷன் சிஸ்டம் ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸு சைக்ளிக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கணும் சிஸ்டம் ஒபே இருந்தால் அது ஆரோமேட்டிக் கேட்டகிரியில் வரலாம் நம்ம அடுத்து இன்னொரு மூணு பாப்பாடி ஒபே பார்க்கணும் ரெண்டு பாப்பாடி ஒபே பார்க்கணும் நம்ம ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி தென் செகண்ட் கேட்டகிரி இஸ் பாசிட்டிவ் பை காஞ்சிகேஷன் ஸோ பாசிட்டிவ் கை காஞ்சிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் ஒன் அதுக்கடுத்த ஒரு சிக்மா ஒன் அதுக்கடுத்த கார்பனில் எனக்கு ப்ளஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் சிஸ்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஒன் இங்கே போகும் இந்த ப்ளஸ் இங்கே வந்துடும் ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துடும் இதுவும் ரெசனன்ஸுக்குள்ளே இருக்குது இதுவும் காஞ்சிகேஷன் சிஸ்டம் தான் ஸோ எப்பயுமே பை டபுள் பான் கடுத்து சிக்மா சிங்கிள் சிங்கிள் அதுக்கு அடுத்து டபுள் பான் இருக்கணும் அவசியம் இல்லை டபுள் பான் கடுத்து சிங்கிள் பான் அதுக்கடுத்து ஒரு அயான் இருக்கணும் அந்த அயன் பாசிட்டிவ் இருக்கலாம் கேட்டையான ஆனையானாகவும் இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி இஸ் நெகட்டிவ் பை காஞ்சுகேஷன் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் டபுள் பான் சிங்கிள் பான் நெகட்டிவ் சார்ஜ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போகும்போது இங்கிருந்து போகலாம் இல்லை இங்கிருந்து வரலாம் எப்படி ஒன்னா வரலாம் இந்த மாதிரி காஞ்சிக சிஸ்டம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி எழுத போறோம்ல இதுக்கு பேரு தான் உடனிசைவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ ரெசனன்ஸ் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு காம்பவுண்ட்டில் ரெசென்ட் டிசர் போட்டிருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆரோமெட்டிக் கண்டிஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு சைக்கிளிக் ஸோ செகண்ட் சிஸ்டம் தான் நம்ம ஒத்து பார்க்கணும் ஸோ அந்த காம்பவுண்ட் போகுமா போகாதான்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு டைப் என்ன பார்த்தோம் நம்ம பை பை கான்ஜிகேஷன் செகண்ட் டைப் இஸ் பாசிட்டிவ் பை கான்ஜிகேஷன் தேர்டு இஸ் நெகட்டிவ் பை கான்ஜிகேஷன் ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து கேட்டகரி வி ஹேவ் லோன் பேர் பை கான்சிகேஷன் அப்படின்னு என்னென்னா மறுபடியும் டபுள் பான் பக்கத்தில் ஒரு ஆட்டம் இருக்கணும் எம்முன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த ஆட்டத்தில் எனக்கு என்ன இருக்கணும் லோன் பேர் இருக்கணும் ஸோ அந்த லோன் பேர் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டும் எனக்கு என்ன ஆகும்னா ரெசரன்ஸ் தட் மீன்ஸ் கான்சிகேஷன் சிஸ்டம் கொடுக்கும் ஸோ அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும் அந்த டபுள் பான் இங்கே போகும் ஸோ இதுதான் அது ஸோ திஸ் இஸ் த கேட்டகரி ஆஃப் லோன் பேர் பை காஞ்சிகேஷன் ஃபிஃப்த்து எனக்கு ஒரு ஆட்டம் ஏ அதில் லோன் pair இருக்கணும் அல்லது மை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும் அடுத்த category, atom B. அதில் எனக்கு பாசிட்டிவ் இருக்கணும் ஸோ இங்கே எலக்ட்ரான் இருக்கணும் அடுத்த ஆட்டமில் எலக்ட்ரான் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது எலக்ட்ரான் இருந்து எலக்ட்ரான் போயிடும் ஸோ இதுதான் அந்த ஃபோர்த்து டைப் ஃபிஃப்த் டைப் அந்த சிக்ஸ்த் டைப் ரெண்டுமே ஒரே மாதிரி ஸோ லோன் பேர் பாசிட்டிவ் ஒரு டைப் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு டைப் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ டு பியிலருந்து நெகட்டிவ் சார்ஜிங்க போயிட்டு எனக்கு என்ன ஆயிரும் டபுள் ஆயிடும் ஸோ இந்த பாசிட்டிவ் இங்கே இருக்கும் ஸோ இதுதான் அந்த ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் டைப் த செவன்த் டைப் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பைக்ேஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டபுள் பான் சிங்கிள் பான் ஆட்டம் அதோட ஃப்ரீ அடிக்கல் தனித்த எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரீ ராடிக்கல் இருக்கிற ஃப்ரீ ரடிக்கல் எலெக்ட்ரான் இங்கே வரும் இந்த எலக்ட்ரான் இங்கே வரும் அப்போ எனக்கு என்ன ஆயிரம் ஸ்டக்சர் ஸோ இந்த மாதிரி அதுவும் எனக்கு உடனே இசைவுக்குள்ளே போயிடும் ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ஸோ ஏழு சிஸ்டம் இருக்குது ஸோ காஞ்சிகேஷன் சிஸ்டம் எது வேணா இருக்கலாம் நம்ம நம்மளோட கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி எதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு நம்ம நல்லா பார்த்தா மட்டும் போதும் ஸோ இதுதான் போகுது ஸோ ஹோப் எல்லாத்துக்கும் காஞ்சிகேஷன் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இவ்வளோ தான் இது இதில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் இதில் என்னென்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போட 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 ரிப்பீட்டடாக போட 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 நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு கான்செப்ட் க்ளியராக புரிஞ்சாலே போதும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சம்பாண்டம் பண்ணிடலாம் இதில் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக டைம் ஸோ ரொம்ப டைம் இழுக்காமல் ஈஸியாக பார்த்துடலாம் ஸோ நம்மளுக்கு அந்த ஏழு டைப்பில் ஸோ ஐவிங் சம்மரி ஹியர் ஸோ ஃபஸ்ட் டேப் பைப்பை காஞ்சுகேஷன் ஸோ டபுள் பான் சிங்கிள் பான் டபுள் பான் ஆனது எக்ஸாம்பிள் ஹியர் இது ஓப்பன் சைக்ல இருக்க பைப்பை கான்ஜுகேஷன் இது வந்து க்ளோஸ்ட் சைக்கிளில் இருக்கக்கூடிய பைப்பை காஞ்சிகேஷன் ஸோ டபுள் பான் சிங்கிள் பான் அகைன் டபுள் பான் அகைன் சிங்கிள் பான் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு என்னது பைப்பை காஞ்சிகேஷன் கூட எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்டைப் பாசிட்டிவ் பை காஞ்சிகேஷன் ஸோ டபுள் பான் சிங்கிள் பான் பாசிட்டிவ் ஐஆன் அது எனக்கு இந்த மாதிரி ரெசனன்ஸ் போகும் தென் நெகட்டிவ் பைக் ஆன்சிகேஷன் டபுள் பான் சிங்கிள் பான் நெகட்டிவ் சார்ஜ் ஸோ இதுவும் எனக்கு என்னாகும் காஞ்சிகேஷன் சிஸ்டத்துக்கு கூடியது தான் ஃபோர்த் ஒன் லோன் பேர் பை காஞ்சிகேஷன் ஸோ டபுள் பான் சிங்கிள் பான் ஒரு ஆட்டம் அதோட லோன் பேர் அது வந்து எனக்கு என்ன ஆகும் ரெஸ்டரன்ஸ் போகும் காஞ்சிகேஷன் சிஸ்டத்தில் வரக்கூடியது அதுக்கடுத்து ஃபைவ் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து கேட்டகரி ஆட்டம் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் அல்லது லோன் பேர் இதுதான் ஒன்று அந்த பக்கத்தில் இருக்க பாசிட்டிவ் வேன் அது கூட அதோடய எலக்ட்ரான்ஸ் கொடுத்தா அதுவுமே ஒரு டைப் ஆஃப் காஞ்சிகேஷன் தான் செவன்த் டைப் ஃப்ரீ அடிக்கல் பை கான்ஜிகேஷன் ஸோ டபுள் பான் சிங்கிள் பான் அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் ஸோ இதுதான் வந்து அந்த ஏழு டைப் தென் ஐ ஐம் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேனார் ஸ்ட்ரக்சர் ஸோ பிளேனார்னா தளம் தளம் சார் தளம்னா என்ன ஒரு தளத்தில் சமதளம்னு சொல்லுவாங்க குளோ ப்ளேனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா ஆட்டமும் ஒரு ஒரு மூலக்கூரில் இருக்க எல்லா ஆட்டமுமே ஒரே தளத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பிளைனாரிட்டி ஸோ அந்த பிளைனாரிட்டின்னால் அந்த தளத்தில் இருக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி இருக்கணும் சார் அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேதிப்பிணைப்புகளில் கெமிக்கல் பாண்டிங்கில் நம்ம இனக்கலப்பு ஒன்று படிச்சிருப்போம் ஹைப்ரிசேஷன் ஸோ எந்த ஹைப்ரிசேஷன் வந்து நமக்கு ஒரே தளத்தில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்பி டூ முக்கோண தளம் சொல்லுவாங்க ஸோ எஸ்பி டூ ஹைப்ரேஸ் கார்பன் எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்டு கார்பன் சார் என்ன சார் எதுக்கு சார் எஸ்பி டூ ஹைப்ரேஸ் கார்பன் பற்றி பேசுகிறீங்கன்னா இப்போ ஆர்கானிக் கெமிஸ்டில் கார்பன் தான் அதிகமாக பேசுவோம் ஸோ அந்த எஸ்பி டூ ஹைப்ரேஸ் கார்பன் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா முக்கோண தளத்தில் இருக்கும் அது யார் பார்த்தீங்கன்னா கார்பன் கார்போ கேட்டயான் தமிழில் வந்து கார்பன் நேர்மின் அயானி கார்பன் நேர்மின் அணி இது பார்த்தீங்கன்னா எஸ்பி டூ ஹைபிர்டைஸ்டுன்னு இருக்கும் அப்போனா என்ன அர்த்தம் அந்த காம்பவுண்ட்லாம் முக்கோண தளத்தில் இருக்கும் ஸோ அந்த எஸ்பி டூ ஹைபிரடைஸ் கார்பன் இருந்தால் அது எனக்கு வந்து எப்படி இருக்கும் பிளேனாராக இருக்கும் அதே மாதிரி இது என்ன கார்பன் 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 டபுள் பான் கார்பன் ஸோ இந்த டபுள் பான் கேரட் கார்பனும் எனக்கு என்னது எஸ்பி டூ கேரட்டில் இருக்கும் இந்த கார்பனும் எஸ்பி டூ கேரட்டாக இருக்கணும் சார் எப்படி சார் கார்பனை பார்த்தோம்னா அது எஸ்பி டூ கேரக்டரா எஸ்பி த்ரீ கேரக்டரா எஸ்பி கேரக்டரான்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானி கெமிஸ்ட்ரியில் நல்லா பாருங்கள் கார்பன் அதை சுற்றி நாலுமே சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக இருக்கணும் கார்பன் அதை சுற்றி நாலுமே நாலு பாண்டாக இருக்க போகுது ஏன்னா கார்பனுக்கு என்ன வேலன்ஸி இன் இணை இணையதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸோ அதை சுற்றி நாலு பாண்டு தான் இருக்கும் அந்த நான் சுற்றி இருக்க நாலு பாண்டுமே எனக்கு சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அந்த கார்பன் எஸ்பி த்ரீ ஹைட்ரடைஸ்ட் என்னது எஸ்பி த்ரீ ஹைபடைஸ் எஸ்பி த்ரீ இனக்கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கார்பனை பார்த்தோம்னா நம்ம சொல்லிடலாம் அது எஸ்பி த்ரீயில் இருக்க போதுன்னு அதுக்கடுத்து கார்பன் அது பக்கத்தில் ஒரு டபுள் பான் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு டபுள் பான் ஒரு கார்பன் பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு டபுள் பான் இருந்தால் அந்த பர்டிகுலர் கார்பன் எனக்கு எஸ்பி டூ கார்பன் ஆயிடும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கார்பன் அது பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிபிள் பான் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் எஸ்பி கார்பன் ஆகப்படும் ஸோ எஸ்பி த்ரீ ஹைபடைஸ் எஸ்பி த்ரீ என கலப்பு எஸ்பி டூ என்ன கலப்பு எஸ்பி என ஸோ இந்த மாதிரி நம்மளால கார்பனை பார்த்தோன்னே அது எஸ்பி கேட்டகிரியா எஸ்பி த்ரீ கேட்டகிரியா எஸ்பி டூ கேட்டகிரியான்னு சொல்ல முடியும் சார் இதை சொல்லி என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே சொல்லிட்டோன்னே நம்மளோட ஜாமண்டி தெரிஞ்சிடும் எஸ்பி த்ரீ என்ன ஜாமண்டின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லி தமிழில் நான்முகி அப்படின்னு சொல்லுவாங்க அது tetrahedral ஜாமன்றி இருக்க போது ஸோ கார்ம சுத்தி நாலுமே சிங்கிள் இருந்தா அது வந்து சமதானம் கிடையாது அது தளத்தில் வராது அது எதாவது இருக்கும் அமைப்பில அமைப்புல இருக்கக்கூடியது தென் கார்பன் பக்க சுற்றி ஒரு டபுள் பவுண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன என்ன ஹைபிரைடைஸ் எஸ்பி டூ ஹைபிரைஸ் ஸோ எஸ்பி டூ ஹைபிரைஸ்க்கு கண்டுபிடிச்ச உடனே அதோட ஜாமெண்ட்ரி நமக்கு தெரியும் என்ன ஜாமெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முக்கோண தளம் ட்ரைகோனல் பிளேனார் அது என்ன ஜாமெண்ட்ரி ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெண்ட்ரியாக இருக்க போகுது தென் கார்பன் அதை சுத்தி ட்ரிபிள் அது பான் இருந்துச்சு அதோட ஜாமண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பனை பார்த்தாலே நம்மளால் என்ன சொல்ல முடியும் அதோட ஜாமண்டி சொல்ல முடியும் வேஸ்ரபான் அதை சுத்தி இருக்க பாண்ட்ஸ் அதை சுத்தி என்னென்ன பிணைப்புகள் இருக்கு எத்தனை பிணைப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்தாலே நம்ம என்ன சொல்ல முடியும் அதோட வடிவத்தை சொல்ல முடியும் அமைப்ப சொல்ல முடியும் நம்மளால் ஸோ இந்த கார்போகேட்டான் பார்த்தீங்கன்னா கார்பன் நேர்மின் அயனி அதோட இனக்கலப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி டு ஹேபடைஸ் அப்போ அது என்ன இருக்கும் ஒரு சமதளத்தில் இருக்கும் அதே மாதிரி எஸ்பி டூ கார்பன் கார்பன் டபுள் பவுண்டாக எனக்கு என்ன இதில் இனக்கலப்பில் இருக்கும்னா எஸ்பி டூ கார்பனில் தான் இருக்கும் தென் அனதர் கார்டிகிரிஸ் கார்பேனயான் கார்பன் எதிர்மின் அயனி அது பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா அது எஸ்பி த்ரீ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்பானையான் ஸோ இங்கிலீஷில் என்னது கார்பானயான் கார்பானயன் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்பி த்ரீ ஹைபிரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அது எஸ்பி த்ரீ ஹேபிடேஸ் மூணு பாண்டு இருக்கும் அது மேலே ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கும் அந்த மைனஸ் சார்ஜ் வந்து என்னது எலக்ட்ரான்ஸ் ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு என்ன இங்கே இருக்க பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்டில் இருக்கதும் எலக்ட்ரான் தான் ஏன்னா ஒரு சகப்பிணைப்பில் எத்தனை பாண்ட் இருக்கும் பார்த்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் தட் மீன்ஸ் எக்வன் பாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ எலக்ட்ரான்ஸ் ஸோ இந்த பாண்டு இந்த பாண்டும் ரிப்பல் ஆகும் ஸோ எனக்கு என்ன ஆகும்னா அது பிளேனில் இருக்காது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க கார்போகேட்டையான் பிளேனில் இருக்கும் ஆனால் இந்த காம்பவுண்ட் எனக்கு பிளேனில் வராது ஸோ என்னாகுன்னா இது வந்து இறங்கி எனக்கு பிரமிடல் ஜாமண்ட்ரி ப்ரெமீடு ஜாமண்ட்ரியாக வந்து காட்டும் ஸோ இது என்ன ஹைபிரேஷன் இருக்குன்னா எஸ்பி த்ரீ ஹைபிரஸ்டேஷனாக இருக்கும் எஸ்பி த்ரீ இனக்கிழப்பில் இருக்கக்கூடியது ஸோ இந்த இந்த மேலேக்கு மைனஸ் வந்து எனக்கு ஒரு க்ளவுடாக மேலே எலக்ட்ரான் சிட்டியோடு இருக்கும் ஆனால் இந்த கார்பேனையான் ஓப்பன் சைக்கிள் ஓப்பன் சைக்கிளில் தான் எனக்கு என்ன ஆகுது இந்த மாதிரி ப்ரெமனல் ஜாமெட்ரி கட்டுது ஆனால் சைக்கிளிக்கில் வரும்போது அந்த கார்பான எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா எனக்கு அது பிளேனா ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது ஏன்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு கார்பன் அதோட மைனஸ் சார்ஜ் கார்பன் எதிர்மின் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு என்னவா இருக்குது எஸ்பி டூவாக பிளேனில் தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைக்ளிக் சக்சஸ் எல்லாமே எனக்கு ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் காட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ரொட்டேஷன்னா என்னால் அந்த மாலிக்ல இருக்க பாண்டை எதுவுமே சுத்த முடியாது நீங்கள் நார்மலாக எல்லா சிங்கிள் பாண்டும் சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டே சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து எனக்கு சைக்ளிக்கில் இருக்கக்கூடிய பாண்டு எதுவுமே சுற்றாது ஸோ அந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்பானியன் எனக்கு பிரிமினல் ஜாமண்ட்ரி காட்ட முடியாமல் எனக்கு வந்து ப்ளனாராக காட்டும் ஸோ எனக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு கார்பான வந்துச்சுன்னா அந்த கார்பானும் பேனாரில் தான் இருக்கும் பட் ஓப்பன் சைக்கிளில் வந்துச்சுன்னா அது பிரிமினல் காட்டும் ஸோ சைக்ளிக் கார்பானயான் சைக்ளிக் கார்பானையான் எனக்கு என்ன காட்டும் பிளேனார் ஜாமட்டி தான் காட்டுது ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம் நம்ம ஓ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் செகண்ட் ஓனர்ஸ் காம்யேஷன் சிஸ்டம் தேர்டு ஒன்னர்ஸ் பிளேனார் ஜியாமெட்ரி ஸோ எந்தெந்த காம்போன்ட்ஸ்லாம் பிளேனார் ஜியாமெட்ரி காட்டப்போகுது என்னென்ன காம்போன்ட்ஸ்லாம் வந்து எனக்கு பிளேனார் சக்ஸத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த பயன்ஸ்லாம் இதெல்லாம் இதுக்குள்ளே வரக்கூடிய கேட்டகரிஸ் அடுத்து நம்ம வந்து ஃபோர்த் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் ஹக்கிள்ஸ் ரூல் ஸோ ஹக்கிள்ஸ் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க வந்து நம்பர் ஆஃப் ஃபை அந்த ஃபை எலெக்ட்ரான்ஸ் எதுதெல்லாம் உள்ளடங்கா டீலொக்கலைசேஷனுக்குள்ளே போக போகுது அந்த டீலொக்கலேஷன் ஆக போகுது தட் மீன்ஸ் டீலோக்கலைசேஷன் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா டி லோக்கலைசேஷன் என்னது லோக்கலைசேஷன்னா ஃபிக்ஸ்டு லோக்கல் இங்கே இருக்குது அப்படின்னா டி லோக்கலைஷன்னா ஃபிக்ஸ்டு இல்லை சுழற்சி முறையில் சுற்றிக்கிட்டே இருக்குது எலக்ட்ரான்ஸ்லாம் ஸோ எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் எனக்கு சுழற்சி முறையில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு என்னணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபோர் என் ப்ளஸ் டூ ரூல் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நம்ம என் மேபிய முழு எண்கள் தட் மீன்ஸ் ஹோல் நம்பராக கூட இருந்தால் எடுத்துக்கலாம் நம்ம ஸோ ஹோல் நம்பர்னால் நமக்கு தெரியும் என் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும் ஒரு தொடர்ச்சி கிடைக்கும் என்ன தொடர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா டூ கமா கமா சிக்ஸ் டென் கமா ஃபோர்டீன் கமா எயிட்டீன் எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஸோ இந்த சீக்வன்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஹக்கிள்ஸ் ரூல்குள்ளே வரக்கூடிய ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ ரூல்குள்ளே வரக்கூடிய தொடர்ச்சி இந்த தொடர்ச்சியில் ரெண்டு எலக்ட்ரான் ஆறு எலக்ட்ரான் பத்து எலக்ட்ரான் பதினாலு எலக்ட்ரான் பதினெட்டு எலக்ட்ரான் அப்படின்னு வந்திருக்கு அப்போனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூலக்கூறு ஒரு காம்பவுண்டில் வந்து சப்போஸ் வந்து எனக்கு வந்து அதோட மொத்த டீலோக்கலைசேஷன் பை எலக்ட்ரான்ஸ் அட்மென என்னது உள்ளடங்கா பையலட்டான் வந்து எனக்கு வந்து சப்போஸ் டோட்டலாக எண்ணம் போது எனக்கு எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருந்துச்சுன்னா அது ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆறு இருந்துச்சுன்னா அது பத் டோட்டலாக எண்ணம் போது பத்து வந்துச்சுன்னா ஆர்டோமேட்டிக் ஒம்போது எட்டுன்னு வந்துச்சுன்னா அது ஆர்டோமேட்டிக் கிடையாது இந்த தொடர்ச்சிக்குள்ள வரக்கூடிய நம்பராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது ஆரோமேட்டிக் காம்பவுண்டாக சொல்லப்படும் ஸோ இதுதான் வந்து ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ ரூல் ஸோ ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ ரூல் ஒபே பண்ணாமல் சப்போஸ் தொடர்ச்சி வந்து என்னோட டோட்டல் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ரூல் ஒபே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்டி ஆரோமேட்டிக்னு சொல்லுவாங்க ஸோ ஃபோர் அண்ட் ரூல் அதோடய ரூல் என்ன என் மறுபடியும் என் இஸ் ஈக்வல் டு ஏ ஹோல் நம் முழு எண்கள் அப்படின்னு சொல்லி ஹோல் நம்பராக எடுத்துக்கிறோம் ஸோ என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரம் இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஃபோர் ஸோ ஃபோர் டேபிளோட வேல்யூ ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃபு ஜீரோ ஃபோர் எயிட் டுவெல் சிக்ஸ்டீன் ஸோ ஜீரோ ஃபோர் எயிட் டுவெல் சிக்ஸ்டீன் சப்போஸ் நம்ம ஒரு சேர்மத்தில் அதில் இருக்க டீலொக்லேஷன் பையலான்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது சப்போஸ் ஜீரோ ஃபோர் எயிட் டுவெல் இந்த நம்பருக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்னவாக சொல்லப் போடுறாங்கன்னா ஆன்டி ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஸோ இந்த என்ன என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஸோ அரோமேட்டி சிட்டியில் எனக்கு மூணு டைப் இருக்குது அரோமேட்டிக் ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக் தட் மீன்ஸ் அரோமேட்டிக் எதிர் அரோமேட்டிக் அரோமேட்டிக் அற்ற சேர்மங்கள் ஸோ நம்ம சொ ஆல்ரெடி சொன்னது தான் கரிமை விதியில் எல்லா காம்பவுண்டுமே எனக்கு நறுமணம் தராது ஸோ அந்த நறுமணம் தரக்கூடிய காம்பவுண்டாம் என்னது அரோமேட்டிக் தட் மீன்ஸ் அந்த அரோமா ஸ்மெல் தரக்கூடியது அரோமேட்டிக் ஸ்மெல் தராத ரெண்டு பேர் நான் அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் ஆன்டி அரோமேட்டிக் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும் அதோட வினைத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கிறாங்க ஏன்னா அரோமேட்டிக் அதிக நிலைப்புத்தன்மை உடையது அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்னது ஹைலி ஸ்டேபிள் நிலைப்புத்தன்மைனா ஸ்டேபிலிட்டி ஸோ ஹைலி ஸ்டேபிள் பட் ஆன்டி அரோமேட்டிக் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு அதிக வினைத்திறன் இருக்கக்கூடியது வினைத்திறன் மீன்ஸ் ஹை ரியாக்டிவிட்டி ஸோ இந்த காம்பவுண்ட் நம்ம அடுத்து நம்ம மூணுமே கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அதோடய ரியாக்டிவிட்டி ஆர்டரை பற்றி பேசுவோம் ஸோ நெக்ஸ்ட் அரோமேட்டிசிட்டி ஆன்டி ஆரோமேட்டிக் அண்ட் நாண் அரோமேட்டிக் ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் என்னென்ன ரூல்ஸ் ஒபே பண்ணால் அது அரோமேட்டிக் கேட்டகரி என்னென்ன காம்பவுண்ட்ஸ் என்னென்ன ரூல்ஸ் ஒபேஸ் பண்ணால் அது ஆன்டி ஆரோமேட்டிக் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ரூல்ஸ் ஒபே பண்ணா அது நாண் அரோமேட்டிக் என்று பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் காம்பவுண்ட் சைக்ளிக்காக இருக்கணும் அசைசேட் நாலு கண்டிஷன் இருந்துச்சா அது மூணாவது ஃபஸ்ட்டு மூணு கண்டிஷன் இங்கே சேம் தான் ஸோ சைக்ளிக் ஸ்டக்சராக இருக்கணும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் இஸ் காஞ்சிகேஷன் இணைவியமைப்பு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் தேர்ட் ஒன் இஸ் பிளேனார் ஸோ ஆடோமேட்டிக்காக இருக்குன்னா இந்த மூணு பாயிண்ட்ஸ் ஒபே பண்ணணும் அதுபோக அடிஷ்னலில் எனக்கு என்ன பாயிண்ட் ஒப்பே ஆகணும் ஹக்கிள்ஸ் ரூல் ஹக்கிள்ஸ் ரூலில் இருக்கக்கூடிய ஃபோர் அண்ட் ப்ளஸ் டூ ரூல் ஒபே பண்ணணும் அப்படி ஒபே பண்ணுச்சுன்னா அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆன்டி அரோமேட்டிக் ஆன்டி அரோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அந்த அரோமேட்டிக் சிட்டியில் அரோமேட்டிக் காம்போஸில் இந்த மொதல் மூணு பாயிண்ட்டு சேம் தான் அந்த மொதல் மூணு பாயிண்ட் ஒபே பண்ணணும் சைக்ளிக் அதுக்கடுத்து தேர்டு ஒன்ஸ் பிளேனார் ஃபோர்த் ஒன்ஸ் இஸ் ஹக்கிள்ஸ் ரூல் இருக்கக்கூடிய ஃபோர் அண்ட் ரூல் ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபோர் அண்ட் ரூல் என்னென்னு பார்த்தோம்

conjugation planar இந்த மொதல் மூணு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனா கூட அது நான் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னா அரோமேட்டிக் அற்ற சேர்மங்கள் ஆயிரும் இந்த காம்பவுண்ட் தான் வந்து நான் ஆரோமேட்டிக் ஸோ இதோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸில் அதை வந்து மூணு கேட்டகரியாக ஆட்டோமெட்டிக்காகவும் சார் எதெல்லாம் நான் அரோமேட்டிக் எதெல்லாம் ஆட்டோமெட்டிக் எதெல்லாம் ஆன்டி ஆரோமேட்டிக்னு கிளாஸிஃபை பண்ணிட்டோம் ஸோ என்னென்ன ரூல்ஸ் ஒபே பண்ணும்போது எப்படிலாம் ஒபே பண்ணால் அது ஆட்டோமேட்டிக் ஆகும் இப்போ அடுத்த வர வீடியோஸில் நம்ம அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது அதோட என்னென்ன காம்பவுண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிடலாம் தேங்க்யூ